சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஊர்லாம் அந்தந்த ஊர் சாப்பாடுலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி எல்லா ஊர் சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் பற்றி நம்ம சென்னை மட்டும் தான். நான் தேங்க்யூ தேங்க்யூண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்கு. நூடுல்ஸ் வந்து பசங்க ஒரு வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. கருப்பட்டி பொம்மல் ரொம்ப ஹெல்தியான விஷயம். இது சக்தி மசாலா வழங்கும் சமைக்க சுவைக்க கோ பிரசன்டட் பை உதய கிருஷ்ணா ஆசல்னே. ஸ்பெஷல் பார்ட்னர் ஆச்சி மசாலா, பவர்ட் பை அரசன் சோப்ஸ் அண்ட் வாஷிங் பவுடர், ஆரோக்கியா மில்க் மற்றும் ரூபிலக்ஸ் அண்ட் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். அசோசியேட் பார்ட்னர் பிஜிலி கிராக்கர்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்ஸ் பார்ட்னர் சத்யா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸான டே. என்ன டே தெரியுமா? கத்தி நீங்க ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஊருக்கு போய் பாக்குறோம்ல, இந்த வாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சென்னை போனே. சோ அதனால இந்த சென்னையை சுத்தி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சூப்பரான விஷயம் இது. எனக்கா டெடிகேட் பண்றீங்களா இந்த எபிசோட? கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையல. நம்ம கூட டெய்லி ஒர்க் பண்றீங்க. சோ டெஃபினட்டா உங்களுக்காக இந்த வாட்டி சென்னையை நிறைய சுத்தி பார்த்து வந்திருக்கோம். சென்னை மக்களுக்கு வந்து நிறைய இடம் வந்து ஃபேமஸ் தெரியும். அதாவது பெசநகர், மெரினா பீச், மயிலாப்பூர், திருவண்ணூர், இந்த மாதிரி பிஸியான ஏரியாவில் இருக்கும். அதில் முக்கியமாக சென்னை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட். இந்த கோயம்பேடு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காய்கறி மார்க்கெட் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பூ மார்க்கெட் தனியாக இருக்குது, பழம் மார்க்கெட் தனியாக இருக்குது, அதே டைமில் ரீட்டெயில் ஹோல்சேல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுனா வச்சுருக்காங்க. இந்த மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஆனால் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது. நான் வரும்போது கேட்டு தெரிஞ்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 297 ஏக்கர் அந்தளவுக்கு வந்து இந்த பெரிய மார்க்கெட்டு. அதே டைமில் வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த மார்க்கெட் எப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா 1996 இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து காய்கறிகள் வந்து இந்த இடத்துல சேருது. அதே டைமில் இங்கேருந்து மற்ற ஊர்களுக்கும் போகுது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திண்டி வந்து கத்திரிக்காய் இருக்கலாம், வெண்டைக்காய் இருக்கலாம், மற்ற காய்கறி இருக்காது அதில். அதே மாதிரி இங்கேருந்து திண்டிவனத்துக்கு வெங்காயம் போகும். ஸோ அதுமாதிரி கொடுத்தல் வாங்கல் நிறைய இருக்கும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மற்ற மாநிலத்தில் இருக்க எல்லா காய்கறியும் இங்கேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம சமையலுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காய்கறி. அதனால் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நம்ம பார்த்துட்டு அடுத்த அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு.
வந்தது வந்தாச்சு. பக்கத்தில் இருக்க பழ மார்க்கெட்டும் பூ மார்க்கெட்டும் போயிட்டு அப்படி நம்ம வீட்டு தேவையெல்லாம் வாங்கிடலாம். அப்படி இந்த காய்கறிலாம் வண்டியில் வச்சுட்டு அப்படியே போகலாம் வாங்க. இப்போது காய்கறி மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பழமும் பூ வாங்கலாம் சொல்லிட்டு வந்தோம். வரும்போது நிறைய கடைக்கெலாம் போனேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ் பேர் கூட தெரியல, நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் சார், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க? இது ஆரம்பித்தது வந்து சவர் சோப். இது இந்த பழம் இருக்கு. ஓகே, சவர் சோப் கேன்சருக்கு இதுவா? ஆமாம். ஓகே, கேன்சருக்கு கீமோ தெராபிக்கு சப்ஸ்டியூட்னு சொல்லி கேன்சர் பேஷண்ட் தான் வாங்கிட்டு போகிறாங்க. இது பேர் என்னது? சவர் சோப், SOUR SOP. இது எப்படி இப்படி காய் ஓட்டமாக இருக்குமா பழுத்தாலும் சாப்பிடலாம் பழுக்கும் பழுத்தாலும் சாப்பிடலாம் நிறைய பேர் தெரியாது இது இங்கிலீஷ் பேர் வந்து பொமேலோ இங்கே வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும்ல சாத்துக்குடி மாதிரி பப்ளி மாசன் சொல்லுவாங்க இது வந்து முக்கியமான கேக்கோட கேலி நிறைய பேர் வந்து இது வந்து லுச்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது பேர் என்ன லிச்சி ஃபேமிலி தான் பட் இட் இஸ் ஃப்ரம் தாய்லாண்ட் இட் இஸ் கால் லோங்கான் 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 ரைட் இது வ
நல்ல விஷயம். ஓகே, இது சொல்லவே இல்லையே. அதனால ஜப்பானி பழம் ஜப்பானி பழம் ஜென்ரலாக பேசிக்குவாங்க. பட் இஸ் ஒரிஜினல் நேம் இஸ் பர்சிமான். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. தெரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது பர்டிகுலராக எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் என்னன்னு தெரியாது, உண்மையாக நான் சொல்லிடுறேன். ஸோ உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சது ரொம்ப நன்றி சார, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது எங்கே கேட்டிங்கன்னா, சீம்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதாவது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வந்திருக்கும், அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. ஃபஸ்ட்டு பாரிஸ் காரணம் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே கோயம்பேடு மார்க்கெட் வரும்போது இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சென்னை மக்கள் எல்லாருக்கும் வந்து இங்கே இந்த பஸ் எல்லாம் போகப்படுது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு, அதாவது திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், மற்ற ஊருக்கு இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுனா பின்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டு. சென்னை மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஊரெலாம் அந்தந்த ஊர் சாப்பாடுலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி எல்லா ஊர் சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மட்டும்தான். சென்னையில் பர்டிகுலராக நம்ம எங்கே இருக்குன்னா பாரிஸ் கார்னர் இருக்கும். இந்த பாரிஸ் கார்னர் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும் ஒரு ஏரியா. காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும், 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அலம்போதும் கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா கிடைக்காத பொருட்கள் எதுவுமே இல்லை, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம சாப்பாடு மட்டும் இல்லை. அதாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸு, சாப்பாடு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஸ்டேஷ்னரி, அப்புறம் இங்கே லைட்ஸ் கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா பொருளும் கிடைக்கிற ஒரே ஏரியா நம்ம பாரிஸ் காரணம் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அசோக் ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லி ஒரு கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, ஸ்பைஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஹோல்சேலையும் கொடுக்குறாங்க. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் நம்ம கெடுத்துட்டு போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இங்கே இந்த முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தாலாம் வாங்கும் போது இங்கே வாங்குறதுக்கும் மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? இது வந்து ஹார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் சென்டர் ஆஃப் தி சென்னை அண்ட் தமிழ்நாடு. இங்கே எல்லா பொருளுமே எல்லாம் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் ரோலிங் ஸ்டாக் கிடைக்கும், அதே நேரத்தில் ரேட்டும் கம்மி கிடைக்கும், குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் வாங்குறீங்களா, இதெல்லாம் வந்து எந்த ஊர்லேருந்து வாங்குறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறீங்களா, எப்படி? சில பொருள் தமிழ்நாட்டில் இருக்கும், சில பொருள் பாம்பேயில் வரும், சில பொருள் வந்து எல்லாம் டெல்லியில் இம்போர்ட் பண்ணுவாங்க, பாம்பேயில் பண்ணுவாங்க, எல்லா ஊர்லேருந்து இங்கே பொருள் வரும் சார். அதனால தான் இது சென்டர் மார்க்கெட். இங்கே இருந்தால்
மத்த ஊருக்கு எல்லா ஊருக்கும் போதா எப்படி எல்லா ஊருக்குமே போகுது சார் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபுல்லா போகுது சார் பூரா சவுத் இந்தியால போகுது எல்லா ஊருக்கும் போகுது ஆனா போர்ட் இங்க இருக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் செலக்ட் பண்ணி வாங்குறீங்கல்ல இதெல்லாம் எப்படி இப்போ இங்க பார்த்தா ட்ரை ஃபுட்ஸ் ட்ரை நட்ஸ் ஆப்ரிகாட் எல்லாமே வச்சிருக்கீங்க அது மாதிரி இந்த ஸ்பைசஸும் வந்து இங்க சேர்த்து விக்கிறீங்கல்ல இந்த ஸ்பைசஸ்லாம் எப்படி நீங்க எப்படி கலெக்ட் பண்றீங்களா இல்ல இல்ல நாங்க ஒரு ஒரு கடையா போயிட்டு ஒரு ஒரு இடத்துல போயிட்டு சோர்ஸ் பண்ணிட்டு வருவோம் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் அப்போதான் நம்ம காம்படிட்டிவா இருக்க முடியும் இப்போ இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா பைனட்ஸ்ல இருக்குதுலயே ஹை காஸ்ட் பொருள் என்ன ஹை காஸ்ட் பொருள் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பார்த்தோம்னா பைனட் பைனட்ஸ் கிலோ எவ்வளவு கிலோ 6000 டு 8000 டிஃபரண்ட் அப்பாண்டிங் 6000 ரூபாய் நம்ம எல்லாரும் நினைப்போம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இஸ் ரேட் அதிகம் நினைப்போம் ஆனால் பைனட்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட இருக்கா ஸோ இதுதான் பைனட்ஸ் இல்லை இந்த பைனட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட் நம்ம எல்லாம் முந்திரி பருப்பு ரேட் அதிகம் பாதாம் பருப்பு ரேட் அதிகம் பிஸ்தான் நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை இந்த பைனட்ஸ் மட்டும் தான் சரி நீங்கள் இந்த பாரிஸில் வந்து எத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கீங்க எங்கள் தாத்தா வந்தார் பிஃபோர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ மெட்ராஸில் இந்த என்எஸ்சி போஸ்டில் ட்ராம் ஓடும் ட்ராம்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிட்வீன் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு இங்கே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அங்கே ஒரு குண்டு உந்தது இங்கே அதனால தான் அங்கே ரிசர்வ் பேங்க் முன்னால் ஒரு வார் மெமோரியலாக கட்டியிருக்கிறாங்க ஓகே நாங்கள் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இங்கே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்போ அஞ்சு தலைமுறை சேம் பிளேஸ் சேம் பிளேஸ் எங்கள் தாத்தா வரும்போது சென்னையில் நோ எலக்ட்ரிசிட்டி ஓகே எதுவுமே இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்போ அப்போ அந்த வீடு வசதி உங்களுக்கு தேவையான வசதிகள் எப்படி 6 மணிக்கு அப்புறம் யாருமே ரோட்ல நடக்கவே மாட்டாங்க சோ அந்த டைம் பவர்லாம் இருக்காது பவர் இல்ல அப்போ ஓகே ஒரு ஆள் வருவாங்க கவர்மெண்ட் ஆபீசர் அந்த லைட் இருக்கும் குதிரை மேல உட்கார்ந்துட்டு வருவாங்க லைட் பத்த வச்சிட்டு போவாங்க அப்படியா அந்த காலத்துல சரி எங்க அப்பா சொன்னார் தாத்தா எங்க தாத்தா இருக்கும்போது நீங்க எந்த ஊர் ஆக்சுவலா நாங்க வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல பாலி டிஸ்ட்ரிக்ட் ஓகே இப்போ ராஜஸ்தான் மக்கள் மட்டும் தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல மத்த ஊர்ல இருக்கவங்க இல்ல சார் இப்பலாம் அந்த மாதிரி இல்ல சார் எல்லாம் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் நீங்க இல்லனா நான் இல்ல நான் இல்லனா நீங்க இல்ல எதுமே நடக்காது எல்லாமே வேணும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க நல்ல விஷயம் சார் thank you so much சார் உங்க நேரத்தை ஒதுக்கி அழகா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்த பாரிஸ் காரணம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தா இங்க இருக்க இடத்த வச்சு நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஹைகோர்ட் இருக்கு இந்த சைடில் நீர் சுடியும் அப்படியே ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட் இருக்கு இது என்ன ஸ்வீட் இது அது பூசணிக்காய் ஸ்வீட் பூசணிக்காய் ஸ்வீட்டா ஹிந்தியில் என்ன சொல்லுவீங்க அது ஆக்ராக்கா பேட்டா ஆக்ராக்கா பேட்டாவா ஓகே எனக்கு ஒன்று டேஸ்ட் கொடுங்க எப்படி பண்ணுறீங்க இது அதை இந்த டெல்லி தயார் பண்ணுறேன் இங்கே எங்கே தயார் இல்லை இங்கே தயார் பண்ணுறது இல்லையா இங்கே இல்லை சரி இது எப்படி பண்ணுறீங்க அதை பூசணிக்காய் பால் சர்க்கரை அதை தனியாக தனியாக ஐட்டம் போடு தயார் பண்ணுறேன் ஓகே இந்த பூசணிக்காய் வேக வச்சு யூஸ் பண்ணுவா ஓகே உடம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டை வந்து நிறைய நார்த் சைடில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஊர் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பாதுஷா லட்டு ஜாங்கிரி அது மாதிரி இருக்கும் அது மாதிரி நார்த் சைடில் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட்டு இந்த பம்ப்கினை வேக வச்சு சுகர் தண்ணியில் போட்டு பாலில் போட்டு குக் பண்ணுறது மிட்டாய் வையா ஆமாம் மிட்டாய் ஜாதா இஸ்மே ஆ மிட்டாய் ஸ்வீட் ஜாதா ரேட் அதிகமாக இருக்குது ஆ இது ஜாஸ்தியாக இதை உடம்புக்கு நல்லாயிருக்கும் பேட்டுக்கு இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் அது 10 நாள் 20 நாளுக்கும் சாப்பிடலாம் ஃப்ரீஜ் போட்டே 2 மாதம் சாப்பிடுவோம் சுரேஷ்குமார் நான் கேள்விப்பட்டேன் இங்கே 64 வருஷமாக வந்து இந்த கடை வச்சிருக்க தெரிஞ்சு சொன்னீங்க ஸோ உங்களை பற்றி சொல்லுறேன் நம்ம கடை டேஸ்ட்டு இன்னும் மெயின்டெனன்ஸாக 60-65 இயர்ஸ் மேலேயே தான் இருக்குது இப்போ கஸ்டமரும் ஜாஸ்தி இதே இடம் தான் இதே இடத்துல வச்சுருக்கீங்க 65 வருஷமாக இங்கே தான் வச்சுருக்கீங்க சரி என்னென்ன வச்சுருக்கீங்க சமோசா சுண்டல் கச்சோடி சுண்டல் பூரி சுண்டல் பானிபூரி சரி எனக்கு ஒரு பேர் தெரியுங்களா ஓகே கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு சமோசா சுண்டல் தாங்க அப்படியே நம்ம பேரிஸை பற்றி சொல்லுங்களா நீங்கள்
ஏன்னா பாரிஸ் வந்து பரபரப்பான ஊர், எல்லாமே கிடைக்கிற ஒரு பொருள், எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் தான். இந்த இடம் கோயந்தப்பா நாயக்க ஸ்ட்ரீட்னா எலக்ட்ரிக் பஜார்னா இந்த ஃபேமஸ். எலக்ட்ரிக் பஜார். ஆமா கோயந்தப்பா நாயக்க. குடன் ஸ்ட்ரீட்னா ட்ரெஸ் துணி கடைக்கு அது ஃபேமஸ். அது பக்கத்தில் ஒலிம்பிக் கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரி ஐட்டம். அதுக்கு இப்போனா மின்ட் ஸ்ட்ரீட்டு, சவுக்காரப்பேட்டை, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாகவே ஃபேமஸான ஏரியா தான். சாப்பாடுக்காக இருக்கு ஒரு ஏரியா. என்ன ஏரியா? மண்ணடி பாலம். மண்ணடி பக்கத்துலையா? அந்த சைடில் தான் இருக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆ சரி. மசாலா என்ன போட்டிருக்கீங்க இதில்? சாட் மசாலா நம்மளே ரெடி பண்ணுறோம். நீங்களே ரெடி பண்ணுறோம். சூப்பர். ஒன்றுதான் நல்லாங்கண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் உண்மையாகவே பயங்கர டஃப் தராங்க. இந்த சென்னா பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குது. மேலே வந்து பூரி போட்டுருக்கா, வெங்காயம் இவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த மசாலா போட்டிருக்காரு. நான் தேங்க்யூ தேங்க்யூண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இப்போ வந்து சவுக்கர்பேட்டை போயிட்டுருக்கோம். இந்த சவுக்கர்பேட்டை இப்படி போய் அப்படி திரும்பினா ரைட் சைடில் இருக்குது. இந்த சவுக்கர்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பயங்கர ஃபேமஸ். நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வாங்க நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே சவுக்கர்பேட்டைக்கு வராங்க. அது நம்ம ஊர் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சவுக்கர்பேட்டைக்கு வந்து அலசி புரட்டி போட்டு ரொம்ப சீப்பான ரேட்டில் எடுத்து போங்க. ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஜுவல்லரி நல்ல நல்ல கலெக்ஷன்ஸு. மற்ற இடத்துல போய் கடையோட இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அதுக்காக வரல, ஃபுட்டை தேடி வந்திருக்கோம். வாங்க அப்படியே சவுக்கர்பேட்டை அது உள்ளே போகலாமா? ஒரு பாதாம் பால் தாங்க. இங்கே பாதாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வச்சுருக்காங்க. பெரிய கடாயில் வந்து இங்கே வந்து மஞ்சத்தூள், குங்குமம், அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பையா இந்த பாதாம் பால் என்னென்ன போடுறீங்க? அப்புறம் சேப்ரான் மசாலா என்ன போடுறீங்க? கேளக்கா? ஆ ஓகே. இப்போது இந்த பாதாம் பால் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இந்த பாதாம் பாலில் பார்த்தீங்கன்னா சுடு சுடு இருக்குது. மேலே ஆடை போட்டு கொஞ்சம் சக்கரெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், சேப்பான் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பாலுக்கும் இந்த பாலுக்கும் வந்து நல்லா திக்காக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அப்படியே வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கீங்கன்னா அண்ணாநகரில் இருக்கோம். அண்ணாநகரில் இங்கே குக் கிராமம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்ம அண்ணாநகர் பார்த்தீங்கன்னா நல்லா பரபரப்பாக பிஸியாக இருக்க ஒரு ஏரியா. இந்த இடத்துல ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஃபீல்டில் இந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஓடுலாம் போட்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த சைடில் மண் பண்ண வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஆர்கானிக்கான ஒரு ஸ்டோரு, இங்கே ஒரு சின்ன கிச்சன். ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் குக் கிராமம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு கிராமத்தில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே ஃபீல் இருக்குது. இப்போ இங்கே யாரோ கூப்பிட்டு என்ன மாதிரி ஃபுட்டு இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இங்கே மெனு பார்க்கும்போது இங்கே வந்து இதற்கு நான் எங்கேயும் பார்க்காத, மற்ற ரெஸ்டாரண்ட்டில் பார்க்காத மெனுலாம் இங்கே பார்க்குறேன். இந்த வீட்டு தோசை, அதாவது நம்ம எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கல் தோசைலாம் சாப்பிட்ருப்பீங்க, பிளெயின் தோசை சாப்பிட்ருப்பீங்க, மசாலா தோசை சாப்பிட்ருப்பீங்க. வீட்டு தோசை நல்லா அந்த பேரை கேட்கும் போது வந்து உண்மை ஒரு நிறைவாக இருக்குது. சிவல் வீட்டு தோசை ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட் ரைஸஸ் தான் யூஸ் பண்ணுறோம். மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, தினை, சாமை அதில் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபுட்டுன்னு சொன்ன உடனே வந்து 1-2 ஃபுட்டு வரும் பார்த்தேன். ஏகப்பட்ட ஃபுட்டுகளை கொண்டுட்டாங்க. என்ன பேர் என்னன்னு தெரியல. சங்கப்பூ எடுத்துன்னு வந்திருக்காங்க, அப்புறம் டீ எடுத்துன்னு வந்திருக்காங்க, இங்கே சேவை எடுத்துன்னு வந்திருக்காங்க, இட்லி வகை எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் விட்டால் இன்னொரு டேபிளை போட்டு பக்கத்தில் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இல்லைங்க இது போதும் சொன்ன உடனே இதோட முடிச்சிட்டாங்க. இப்போ ஷெஃப் ஆட்டம் நம்ம அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து சேமியா மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க, இந்த மசாலாம் போட்டு அது சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து அந்த தக்காளிலாம் போட்டு அந்த மசாலா போட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது ஈவினிங் டைம், மார்னிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பட் என்ன ப்ரிப்பரேஷன் தெரியல, ஷெஃப் வந்தால் தெரியும்.
ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி ஷெஃபை கூப்பிடலாம். ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லாயிருக்கும். அதே டைமில் வந்து ஒன்றுனா சொல்லி சாப்பிடும் போது நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம். இந்த வகை வகையாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? மனோஜ். எந்த ஊர் நீங்கள்? தேனி மாவட்டம். தேனியா? அதான் வந்து எனக்கு கவனிப்பு பயங்கரமாக இருக்குது. உங்கள் ரெஸ்டாரண்ட்ல வந்து 150 ரெசிபி இருக்கா? சார், 150 இருக்குது. வீக்கெண்ட் ஸ்பெஷலில் 240 என்னது? 240. 240? அந்த அண்ணன் அப்பயே சொன்னாரு, இன்னொரு டேபிள் போடுவான் சொல்லி கேட்டார். எனக்கு இப்போதாங்க புரியுது எனக்கு விஷயம். இது என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த சூப்பை பற்றி சொல்லுங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு, இது கொல்லிமலையில் தான் நமக்கு கிடைக்கும். கொல்லிமலையிலேருந்து டேரெக்டாக வச்சு இதை நம்ம சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முட்டி வலி இந்த மாதிரி சில உடம்பு நியோதிகள்லாம் இதை குடிச்சாலே சரியாயிரும். நம்ம பர்டிகுலராக இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் சாப்பிடுது. ஆமாம், மலைப்பகுதியில் கிடைக்கும். குளிரான இடத்துல கிடைக்கும். நல்ல விஷயம். இந்த நம்ம நிறைய ரெசிபிலாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிபிகள் கண்டிப்பாக காமிச்சி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபிகள் நார்மலாக வந்து எல்லார் வீட்லையும் செய்ய மாட்டாங்க. யார் வீட்டில் இந்த கால் வலி கை வலி இருக்கணும் அவங்க மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கிழங்க வச்சு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் கால் வலி கை வலி அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டோம். சில பேருக்கு இது மாதிரி கிழங்கு இருக்குன்னே தெரியாது. தெரிய மாட்டேது. எப்படி பண்ணுறீங்க? இது நம்ம தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு, நீக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் சவுத் இந்தியனில் தாளிச்சு அப்படி நம்ம ரெடி பண்ணுறோம். நைஸ். ஓன் மசாலாவில் மட்டும்தான் இந்த இஞ்சி, வெங்காயம், இந்த மிளகு, அந்த காரம் நல்லா தெரியுது. மசாலாவெல்லாம் எங்கள் சீக்ரெட் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியா? சரி, இது என்னது? நம்ம ஊர் சைட்லாம் வந்து சேவை சொல்லுவோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அற்புதமாக இருக்குது. இது என்ன? தக்காளி சேவை. தக்காளி? தக்காளி சேவை. ஓகே. தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியன்ட் போட்டு பண்ணுவோம். இதிலே நம்ம மசாலா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்னது? அது ப்ளூ பியா டீ, சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. ஆ சரி. சங்குப்பூ இது வந்து நம்ம அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. இந்த பெண்கள்லாம் மாதவிடாய் பிரச்சனை வரும்போது டயத்தில் வந்து உடம்புல வந்து ரொம்ப பெயின் ஏற்படல, அந்த மாதிரி இருக்கிறத இந்த டீ குடித்தோம் அப்படின்னா பெயின் அப்படியே குறைஞ்சிரும். ஓ, நல்ல விஷயங்க. ரெகுலி சாப்பிட்டு சாப்பிட்றது. ஆ ஓகே. இது சாப்பிட்றனா நமக்கு உடம்புல வந்து குளிர்ச்சி இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக ஆகும். ஓகே. இதில் கொஞ்சம் லெமன்லாம் போட்டிருக்கீங்க. லெமன் நைஸ். இப்போது சென்னையில் சங்குப்பூலாம் கிடைக்குதா? ஏ சார், கிடைக்கும். ஓகே, அதான் இங்கே எத்தனை வச்சுருக்கீங்க. இந்த சங்குப்பூ வச்சு இப்போ வந்து இந்த இடியாப்பம், ஆப்பம், புட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஓகே. இது ஃபஸ்ட்டு நான் ஹோட்டல் வேலை செய்யும் போது கார்னிஷ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த சங்குப்பூ. ஆனால் நாளாவே அந்த சங்குப்பூவை வந்து ஃபுட்டில் கொடுக்கலாம். இது நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும். நம்ம நிறைய பேர் வந்து ட்ரிங்கில் பண்ணும்போது கலராக இருக்குது, மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து இதுலேருந்து கலர் கொதிக்க விட்டு அப்படி வடிகிட்டு பண்ணுவாங்க. இது என்னது? இது சுலைமான் டீன்னு சொல்லுவோம். சுலைமான் டீயா? என்னதுங்க அது? நம்ம காடமன், சின்னமன், லவங்கம் இதெல்லாமே நம்ம டெம்பிளில் வாட்டர் பண்ணிட்டு கொஞ்சம். சூப்பர். மேகமலை கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், மேகமலை. அங்கேருந்தே நமக்கு டீ தூள் எல்லாம், அதுலேருந்து ஃப்ரெஷ் குவாலிட்டியிலேருந்து வர டீ தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். சூப்பர். இது என்ன? இதெல்லாம் வகை வகையாக வச்சுருக்கீங்க. இங்கே ஏதோ ஸ்நாக்ஸ். இது என்னது? இது வாழைப்பூர்வல் சொல்லலாம். இது அது பொரிச்ச வெண்டை. இதெல்லாம் இது தொக்கு பிளாட்டர். நம்மகிட்ட பாரம்பரிய அரிசியிலேருந்து தொக்கு பிளாட். என்னென்ன அரிசி வச்சுருக்கீங்க? நம்ம பாரம்பரிய அரிசி இருக்குது, பொன்னி இருக்குது, காட்டியானம் இருக்குது, அப்புறம் சீரக சம்பா இருக்குது, ராஜப்பிளை சம்பா கேள்விப்பட்டேன், மாப்பிளை சம்பா இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நல்ல விஷயம். சூப்பர். இது என்னது? கஞ்சி. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆம்பியன்ஸில் சூப்பர் வச்சு. இந்த மாதிரி கஞ்சிலாம் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததில்லை. என்ன? சீரக சம்பா நோய்க்கிங்க. சீரக சம்பா நோய்க்கிங்க. நோய் கஞ்சி. நல்ல விஷயங்க. நம்ம நிறைய இடத்துல போய் நல்ல வகை வகையாக சாப்பிட்றோம், காரசாரமாக சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாதிரி கஞ்சி வகையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சீரக சாம்பார் நொய் கஞ்சி. ஜஸ்ட் அரிசியை வந்து உடச்சிட்டு இதில் சீரகம் போடுறீங்களா? சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. ஆ சூப்பர். பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா குக் பண்ணிடுறீங்க. பெஸ்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கஞ்சி எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான், பிளெயின். அந்த கஞ்சி எதுக்காக பட்டியில் சாப்பிட்ணும் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டொமக் வந்து எப்பவுமே ஹெவியாக இருக்காது ஃபீல். சாப்பிட்டு அடுத்த ரெண்டு மாதத்துலேயே பசி எடுத்துரும். ஸோ அதனால் கஞ்சி. இது என்ன? நூடுல்ஸ். குழந்தைங்க பிடிக்கிற மாதிரியா? வெஜிடபிள். நூடுல்ஸ். என்ன என்ன நூடுல்ஸ்? மல்டிமிலட். மல்டிமிலட்டா? நீங்களே பண்ணுறீங்களா? நாங்களே. ஓ சூப்பர். நூடுல்ஸ் வந்து பசங்க ஒரு வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சாலும் இன்னும் சொல்ல மாட்டாங்க. நார்மலாக சாப்பிட்ற நூடுல்ஸுக்கும் இந்த நூடுல்ஸ் நிறைய வித்தியாசம். நம்ம சவுத் இந்தியன் டச் அந்த மசாலாலாம் போட்டிருக்கேன் ரைட்டா, அந்த மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், மிளகு இதெல்லாம் போட்டிருக்கேன். நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ ஷெஃப், தேங்க்யூ. இன்னைக்கு வந்தேன் அண்ணா நகரில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தெரியாது. போகிற வழியில் அப்படியே பார்த்தேன். சூப்பர். குக் கிராமம் சொல்லி வந்ததுக்கு நிறைவான ஒரு சாப்பாடு கிடச்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நம்ம இப்போ ஆரம்பிச்சலாமா? இப்போ என்ன டிஷ் வந்து சமைக்க போறீங்க? இந்த ஆயுத பூஜைக்கு நல்ல ஒரு அருமையான ரெசிபி பண்ண போறோம். நம்ம கருப்பட்டி வச்சு ஒரு பொங்கல் பண்ண போறோம். அந்த கருப்பட்டி பொங்கல் நார்மலா பண்ற பொங்கல்லாம் இல்லை, கருப்பட்டி இளநீர் பொங்கல் பண்ண போறோம்.
இளநீர். ஆமா இளநீர் எல்லாத்துலயும் சேக்கறீங்களே என்ன அது? இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நம்ம பொங்கல் நாளும் என்ன பண்ணுவோம், வீட்டுல வெல்லம் எடுத்துப்போம், அரிசி எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இல்ல அரிசி எடுத்துப்போம், அந்த கடலப்பருப்பு எடுத்து பொங்கலா பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக நான் பண்ற ஒரு ரெசிபியை இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த வழுக்க தண்ணி அதுக்கப்புறம் இந்த அரிசி வெல்லம் எல்லாம் போட்டு பண்ண போறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம நார்மலா சாப்பிடற அந்த டேஸ்டோட இந்த இளநீரோட இந்த வழுக்கையோட சேர்த்து சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இது வடை செய்ய போறோம். வடை? ஆமா வடைனா நம்ம நார்மலா பண்ற அதெல்லாம் இல்லை. அதான் உளுத்தம் பருப்பு காமிச்சுன்னு மெதுவடை தான் நான் போறோம் தெரியும். இது அப்படி பண்ண போதில் கோவில் வடை பண்ண போறோம். உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு மட்டும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணுவாங்க. இது நல்லா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. இந்த வடை ரெடி பண்ணி நார்மலாக வந்து வடை அன்னைக்கே சாப்பிட்றோம்ல, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடலாம். எப்படி வந்து தட்டை சாப்பிட்ருக்கீங்களா? பொங்கல் ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு வந்து அந்த பச்சரிசி தான் வந்து அந்த கெட்டித்தன்மை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த அரிசி ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசி ஊற வச்ச பக்கம் என்ன கேட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம். அதுக்கு தண்ணி ஊத்தி இந்த அரிசி வேக வைக்க போறோம். ஒரு கப் அரிசிக்கு வந்து 2.5 to 3 cups அரிசி நல்லா மசிஞ்சு வரணும். அப்படி இல்லை நல்லா வேகணும், 2 to 3 cups ஊற்றலாம் அரிசி. இப்படி போடுறேன் எதுக்காக இப்படி மெஷர் பண்ணுறேன், அந்த அரிசி அந்த தண்ணி கரெக்டாக இருந்தால் தான் அந்த அரிசி வேகும். அதனால 1 cup அரிசி இதில் போடுறோம். அரிசி போட்ட பிறகு இந்த இடத்துல லைட்டாக சால்ட் போடுறோம். என்னடா ஸ்வீட்டில் வந்து சால்ட் போடுறோம்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த பிஞ்ச் சால்ட் இந்த அளவுக்கு போட்டால் தான் அந்த இனிப்புத்தன்மை தெரியும். சரியா? இந்த இளநீர்லாம் வச்சிருக்கோமே எப்போ யூஸ் பண்ண போகிற கேட்டினா, இந்த அரிசி வெந்துற டைமில் வெல்லம் போடுற டைமில் தேங்காய் பால் இளநீர் எல்லாம் போடணும். இப்போயே அந்த இளநீர் நம்ம போட்டோம்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த இளநீரும் இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ விசில் வைக்கிறீங்க? இது ஒரு 3 to 4 whistles வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த வடை சொன்னல, அந்த வடைக்கு வந்து மாவு அரைக்க போறேன். அதை அரைக்கிற பக்கம் என்ன, 1/10 அரைக்கிற பக்கம். ஒரு 1/4 kilo வந்து நீங்க உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுல சீரகம் வந்து ஒரு 1 teaspoon, மிளகு வந்து 1/4 tablespoon எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து சென்னை தானே? ஆமா ஆமா. எந்த ஏரியா நீங்க? நான் சைதாப்பேட். ஓ சூப்பர். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சைதாப்பேட். எல்லாமே சைதாப்பேட் தான். அங்க என்ன ஃபேமஸா கிடைக்கும்? நம்ம சைதாப்பேட்ல கிடைக்காத ஐட்டமே இல்லை, எல்லாமே கிடைக்கும். பரபரப்பா இருக்க ஏரியா, அங்க பெரிய மார்க்கெட் இருக்கு, காய்கறி மார்க்கெட்ல இருந்து மீன் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கும். இப்போ இதுல மிளகு சீரகம் போடுறோம். இப்போ கொஞ்சமா தண்ணி, இந்த வடைக்கு அரைக்கும் போது அதிகமான தண்ணீர் கூடாது, கொஞ்சமா இருந்தா மட்டுமே போதும். ஏன்னா நம்ம 1/10 அரைக்க போறோம். இதை அரைக்கிற பக்கம் என்ன கேட்டா, இது வந்து எப்பவும் போல அரைக்கிற மாதிரி இந்த சைடுல திருப்ப கூடாது, பேக்ல திருப்பணும். எதனால? ஏன்னா ரொம்ப அரைக்க கூடாது, ஆனா விட்டு விட்டு இப்படி விட்டு விட்டு திருப்பணும். அவ்வளவுதான். சரிதா? 1/10 இந்த மாதிரி வரணும். அரைச்சு முடிச்சிருப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவை இதில் அரைச்சி போட்டுறோம். எனக்கு குறைஞ்சி 5-6 வடை இருந்தால் நல்லா இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. நீங்கள் தான் போடுவீங்களா எல்லாத்துலேயும்? இல்லை இல்லை எல்லாத்துலேயும் போடுவோம், ஆனால் இந்த ரெசிபி போடாது. சில ரெசிபி போடணும்னா போடக்கூடாது. ஏன்னா நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம் இல்லை. இது கோவிலில் பார்த்தோன்னா மாலையாக போடுவாங்க அந்த உப்பு. அனுமார் கோவில் அதுவா? ஆ அதே தான். அது நான் சாப்பிட்ருக்கேனே, ரொம்ப கருக்கு முறுக்குன்னு ஹார்டாக பல்லே உடஞ்சிரும் அது கிடைக்கிறதுக்குள்ள. அதே மாதிரி தான் பண்ணுறோம். சால்ட் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், வடையை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சிடணும். கொஞ்சம் நேரம் விட்டுனா இந்த உளுத்தம் பருப்பு என்ன ஆகுனா தண்ணி லூஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் தட்டி போட முடியாது. அதனால முன்னாடியே. ஆமாம். இப்போ இந்த வடையை வந்து நம்ம ரவுண்டாக பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஆயில்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கு, சூடாக இருக்கு. அப்படி தட்டி போடணும் தான். இது தின் ஸ்லைஸாக கட் பண்ணோம் தேங்காவை, ஏன்னா வறுத்து போட போகிறோம். நார்மலாக வந்து காஞ்ச திராட்சை முந்திரி பருப்புலாம் போடுவோம்ல, இதில் முந்திரி பருப்பு போடுவோம், ஆனால் தேங்காவை இந்த மாதிரி பத்த பத்தே கட் பண்ணி போட போகிறோம். இந்த வழுக்க இருக்குல்ல, இந்த உள்ள இந்த வழுக்கை ஸ்கூப் பண்ணி எடுத்துரும். அந்த இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த வழுக்கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ போடக்கூடாது. இந்த தேங்காய் முழு இந்த தேங்காவும் முந்திரி பருப்பும் வறுத்து அதில் போட்டுருவோம். ஆனால் இந்த வழுக்க வந்து பொங்கல்லாம் முடித்த பிறகு கடைசியாக அதில் போட்டு மேலே அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் தெரியும். இந்த தண்ணியை வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம் அந்த வெல்லம் போடும்போது. இப்போது இந்த வடையை நம்ம தட்டி வச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கையில் லைட்டாக கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து தட்டி போடலாம்.
அப்படி இல்லைன்னா வாழை இலை. போடணும் ஒரு கப்பு அரிசி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அதில் முக்கால் கப்பு. இப்போ இந்த வெல்லம் போட்ட பிறகு இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கருப்பட்டி போட்டிருக்கோம் சரியா, இப்போ கெட்டியாகுதா இந்த சாதம் ஸ்மாஷ் ஆகுதுல்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் எதுக்கானா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். திருப்பலாம் இதுக்கப்புறம் அந்த இளநீர் எடுங்க. இந்த இளநீரை இதில் ஊற்றணும், சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். அந்த தேவையானக்கு அந்த சாதம் அந்த வெள்ளமும் சேர்ந்து வர்றதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ எவ்வளோ போடணும் இது? போடுங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போடுங்க, நல்லா தாராளமாக போடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா தாராளமாக போடுங்க, முந்திரி பருப்புலாம். இதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் போடுறோம். இந்த ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்க ஏலக்காய் போடுறேன். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்லா வறுத்துருங்க. இப்போ இங்கே பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? பொங்கல் பாருங்கள் இப்படி எடுத்தால் இப்படி விழுணும், சர்க்கரை பொங்கல் தெரியுதா? இன்னும் போக போக கெட்டியாகும். இந்த கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நெய்யை வறுத்து, நெய் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து இதில் போடும்போது அந்த நெய் வந்து கெட்டித்தன்மை கொடுக்காது. இப்போ எவ்வளோ நேரம் இது அந்த கலர் மாறணும், ஸ்லோ ஃப்ளேமாக இருக்கணும். இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் எல்லாரும் வீட்டில் பண்ணுவாங்க, அதனால தான் இன்றைக்கி நம்மளோட சமைக்க சுவைக்க நேரத்தில் இந்த மாதிரி வடை ஸ்வீட்டு பொங்கல் ரெடி பண்ணுறோம். இப்படி எடுத்து அப்படி அப்படி தாராளமாக எப்படி அப்படி போடணும், அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தள்ள 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 தானே இருக்கும் பொங்கல். அப்படி மேலே இங்கே பாருங்கள், சூடு பண்ணாத நெய்யே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மேல போட்டு சுட சுட சாப்பிட்டோம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு சூப்பரான கருப்பட்டி இளநீர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல், அதனால நம்ம கெஸ்ட்டை யாரா கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மங்களகரமான ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்றது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க சிட்டிலேருந்து, இங்கே வந்து சேரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கருப்பட்டி பொங்கலையும் இந்த வடையும் வந்து பாதுகாப்பாக நான் சாப்பிடாம எடுத்துகிட்டு வரதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற ரஞ்சித்தமையோட சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நம்மளோட கெஸ்ட்டு ரூபஸ்ரீ மேமை வந்து இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி போகுது உங்கள் ரஞ்சித்தமே சீரியல்? அது நீங்கள் தானே சொல்லணும், நாங்கள் சொல்கிறத விட சூப்பராக போகுது. பட் உங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங் அந்த இது டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது எப்படி போகுது உங்களுக்கு? நார்மலாக எல்லா சீரியலுமே நான் வந்து ஹீரோ கம்மான்றது ஒரு நன்றி எல்லா சீரியலுமே ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கிற விஷயம். இதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு யதார்த்தம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் பள்ளிய ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் ராஜசேகர் சார்லாம் இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து நிறைய பேர் சீரியல் பார்க்கும்போது ஏன் இந்த சீரியல் ரொம்ப லைவாக யதார்த்தமாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற
சீரியல் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லி மற்றவங்க ஆடியன்ஸை விட அஸ் அ ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஆர்ட் சைட்லேருந்து கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சைடில் பண்ணியிருப்போன்றது ஆடியன்ஸை விட நிறைய பேருக்கு பேக் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், அது கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி குக்கிங்லாம் பண்ணுவீங்களா, என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் குக் பண்ணுவீங்க? இப்போ எங்கம்மா குக் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. பட் நான் இப்போ லொக்கேஷன்லையும் சரி, நான் எனக்கு வேண்டியதை நான் காலையில் எனக்கு நைட்டு டின்னர் வரைக்கும் நான் குக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். கொஞ்சம் எங்களுக்குனா ஆயில் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஸ்டீம் பண்ணது, அம்மா ரொம்ப ஃப்ரைடெல்லாம் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி அப்படிலாம் பண்ணிடுவோம். ஹெல்த் கான்ஷியஸாக அப்படிலாம் ஒர்க் பண்ணோம். வி நீட் அ எனர்ஜி, நல்லதாக சாப்பிடணும் இல்லை, அப்போ தானே ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா சோர்ந்து தூங்கி நிச்சயமா. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேணாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் குக் பண்ண டிஷ் வந்து கருப்பட்டி பொங்கல். கருப்பட்டி பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இல்லாமல் கருப்பட்டி பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அது கருப்பட்டி இளநீர் பொங்கல், அது ஹனுமார் வடைன்னு சொல்லுவாங்க கோவில்ல அந்த கருப்பட்டி இளநீர் பொங்கலும் வடையும் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கருப்பட்டி பொங்கல் ஸ்பெஷலு, இளநீர் வேற போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்தந்த ஊரில் போயிட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் பண்ணும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா டிஷ்ஷஸ் வந்து பேரே கேள்விப்படாத மாதிரிலாம் என்னென்னமோ வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது அப்பவே நம்மளும் அங்கேருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தோணுது. பட் இது நம்ம ஊர் ஸ்பெஷல். ஆமா, இது வந்துட்டு சென்னை. ஆமா, ஆனா ஆயுத பூஜைன்றதுனால எல்லா வீட்லயுமே ஒரு ஸ்பெஷல். ஆனா அதுல இது என்ன ஸ்பெஷல்னா கருப்பட்டி, அதுல என்ன இளநீர் போட்டிருக்காங்கன்றது போது இன்னும் ஸ்பெஷலான விஷயம். நீங்க அது இன்னும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால அது வார்த்தையால கூட சொல்ல முடியலன்ற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். எங்க செஃப் தீனாக்கு சில வேர்ட்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பண்ணி பார்த்துருக்கேன், சாப்பிட்டது இல்லை, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு இந்த பூஜை ஹாலிடேஸில், அதுவும் கருப்பட்டி இளநீர் பொங்கல். ரியலி ஹாப்பி. நான் ஸ்வீட் பைத்தியம். ஏன்னா நம்ம எப்பயா ஃபெஸ்டிவல் என்னைக்கா தான் வீட்டில் இருப்போம், அப்போ ஸ்வீட் வந்து எப்போவுமே என்கிட்ட தான் கேட்பாங்க டேஸ்ட் பாரு அப்படின்னு. பார்த்து இன்னின்னா அப்போ எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கு அப்படின்வாங்க. ஏன்னா ஸ்வீட் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்போது என்ன எப்படி என்னோட எக்ஸ்பிரஷனே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ இப்படி பார்க்கும் போது அதை சொன்ன வாயில் வச்சுட்டு அப்படி அப்படின்ற ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் எனக்காக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு அண்ட் டேஸ்ட் பண்ணி உங்கள் சூப்பரான ட்ரூத்ஃபுல்லான கமெண்ட்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றி எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு மேம். உங்களுக்கு ஆச்சி மசாலாலேருந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஓ, ஆச்சி மசாலா ஃபுல்லா ஃபேமிலி பெரிய பாக்கா இருக்கும் போல இருக்கு. ஆமா, தேங்க்யூ. எல்லாம் நீங்க வந்து வீட்டுல ட்ரை பண்ணும். ஓ எஸ், எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப புதுசா வந்த ப்ராடக்ட் இல்லையே. மற்றும் உதய கிருஷ்ணா அசல் உங்களுக்கு. ஓ தேங்க்யூ 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 ஸோ மச். கலைஞர் டிவி நேயர்களுக்கு இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல் ஷோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் வர்ஷினி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்தி மசாலா வழங்கும் சமைக்க சுவைக்க கோப்ரெசன்டட் பை உதய கிருஷ்ணா அசல்னே. ஸ்பெஷல் பார்ட்னர் ஆச்சி மசாலா.
powered by Arasan Soaps and Washing Powder, Arogya Milk, மற்றும் Rubilux and Rockford Paints, Associate Partner, Vigili Crackers, மற்றும் Home Appliance Partner, Satya. Bye!